ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். சம்பளம் வாங்குறவங்க பொறுத்தவரையில் சும்மா இருந்து அவங்க சம்பளம் வாங்கல, உழைத்து வாங்குறாங்க. ஆகவே அவங்க வந்து தொடர்ந்து விலைவாசி உயரும் பொழுது வரி விகிதங்களுக்கான வரம்புகள் மாற வேண்டும்னு அவங்க எதிர்பார்ப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. செல்வந்தர்கள் மீது எந்த வரியும் போடாமல் அவளுக்கு வலிக்காமல் நீங்கள் ஏழ்மையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. எந்த ஒரு கோர்வையும் இல்லாமல் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அறிவிப்புகள், எந்த அறிவிப்புக்கும் வந்து அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது, எவ்வளோ செலவாகின்ற எந்த குறிப்பும் கிடையாது. ஆகவே இவையெல்லாம் வெற்றி வாக்கியங்கள். தமிழ்நாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுல்ல, பாதி ஹிந்தி வார்த்தைகள் இருக்குதுல்ல, ஒரு ஹிந்தி திணிப்பும் அந்த பட்ஜெட்டுடைய உரையின் வாயிலாக நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த எந்த கோரிக்கைகளுக்காக ஒரு 600-க்கும் 700-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர் நீத்தார்களோ அவங்களுடைய கோரிக்கைகள் மீது அரசு எந்த விதமான ஆதரவும் இன்னி வரைக்கும் அவங்க அளிக்கலை என்பது நீங்கள் ஒரு கடுமையான அந்நிய செலவினை நெருக்கடி சந்திக்க போகிறீங்க. இந்த அந்நிய மூலத்தை எப்படியாவது இங்கே வரவழைக்கணும், அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கணும், அவங்கள இங்கே தக்க வைக்கணும் என்ற பார்வையிலிருந்து அரசு பட்ஜெட் போடுது. ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய முத்திரை குத்தப்பட்ட ஒரு பட்ஜெட்டு, சரக்கு உள்ள கிடையாது. அதான் நீ வந்து அதுக்கு பதில் சொல்லலை, ஹா இவங்க நான் கோர்ட்டுக்கு போகிறேன் ஆச்சா பாசன் யார் நினைக்கிறேன் பாரு என்ன நான் தான் பேட்டர் ரவுடி அப்படின்னு பேசி பிரயோஜனம் இல்லை. இதை உடனே எடுத்து அந்த ஆர்எஸ்எஸ் கோஷ்டி வந்து இது பூரா அதானியை நம்ம காப்பாற்றணும், நாட்டின் கடமையை அதானியை காப்பாற்றணும். எதிர்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 2023-24 நிதியாண்டுக்கான 7 அம்சங்களை அடிப்படையாக கொண்ட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர் வெங்கடேஷ் யாத்ரே சார் அவர்களிடம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க. பட்ஜெட் குறித்த அனைத்து விஷயங்களையும் நீங்க பேசி டயர்டாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டு வருமானம் ₹7 லட்சம் வரை பெறுபவருக்கு வரி விலக்கு பாத்தீங்களா? அதாவது அவங்க அந்த புதிய ஸ்கீம் கீழே வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படி ஒரு சலுகை அவங்க வந்து கொடுக்குறாங்க. நடைமுறையில் அது ஒரு பெரிய சலுகையாக இருக்க முடியாது. ஏன்னா அது டிஃபரன்ஸ் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறாங்கங்கிறது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்தாது. இருந்தாலும் ஒரு தேர்தல் வருகின்ற ஆண்டு, 10 மாத தேர்தல் வருது 2023, 2024 பொது தேர்தல் வருது. நீண்ட காலமாக பாஜக வந்து மிடில் கிளாஸை தன்னுடைய கான்ஸ்டியூன்சியாக அவங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அணிகளுக்குள்ளேயே முணுமுணுப்புகள் அங்கங்கே இருக்குது. இதையெல்லாம் சரி செய்ய ஒரு சலுகை அளிப்பதாக தோற்றத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிறு தாக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்னென்னு பார்க்கணும்னா, எப்போதுமே பெரும் நிறுவனங்கள் முதலாளிமார்கள் அவர்கள் வந்து உடைமைகளின் அடிப்படையில் உபரிகளை பெறுகிறார்கள். இந்த சம்பளம் வாங்குறவங்களை பொறுத்தவரையில் சும்மா இருந்து அவங்க சம்பளம் வாங்கலை, உழைத்து வாங்குறாங்க. ஆகவே அவங்க வந்து தொடர்ந்து விலைவாசி உயரும் பொழுது இந்த அவங்களுடைய வரி விகிதங்களுக்கான வரம்புகள் மாற வேண்டும்னு அவங்க எதிர்பார்ப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. பட்டு 35,000 கோடி ரூபா எழுப்புனா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க மதிப்பீடு நியமச மதிப்பீடு மிக அவசியம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதனால பெரிய இது ஒரு நியாயம் இருக்குங்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதில் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து 10% அரியவகை ஏழைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த 7 லட்சம் வந்து உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி எப்படின்னு லாஜிக்கே புரியல. அதாவது இந்த வருமான வரம்பை உயர்த்துவதனால அரசுக்கு வரி வருமான இழப்பு ஏற்படும் என்று நியமிச்சு சொல்கிறாங்க. 35,000 கோடி ரூபா என்று அவங்க கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அரசிடம் செலவழிப்பிற்கான வளங்கள் குறையும். ஆக இது எப்படி 10% ஏழை மக்களுக்கு உதவுங்கிறது தெரியல. ஆனால் என்ன பாயிண்ட்னா, இன்றைக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 2019 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மந்தநிலை நிலவிய பொழுது பெருமுதலாளிகளுக்கு அவர்கள் கேட்காமலேயே மிகப்பெரிய சலுகையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது நிலவிய 30% என்ற வரி விகிதத்தை திடாலடியாக 22% தான் குறைச்சாங்க. உலகிலேயே ட்ரம்ப்புடைய அமெரிக்காவில் தான் அவ்வளவு குறைவான வரி விகிதம் இருந்துச்சு. அதன் மூலம் அவங்க கூற்றுப்படியே, நிர்மலா சீதாராமன் கூற்றுப்படியே, ஒரு நிதியாண்டுக்கு 145,000 கோடி ரூபா போகும் இழப்பு ஏற்படும்னு சொன்னாங்க. அப்போ செல்வந்தர்களுக்கு வாரி வாரி இந்த அரசு வழங்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் மிடில் கிளாஸ் சேலரி எம்ப்ளாய்ஸ் கொடுக்குறதுனால ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, ஏன் செல்வந்தர்கள் நீங்கள் கை வைக்காமல் இருக்கிறீங்க? நீங்கள் ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை உட்பட என்ன சொல்லுது, பண்மையில் வெளியாகிய ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை இந்தியா கடந்த 2-3 ஆண்டுகளில் பெறப்பட்ட சொத்தில் பெரும்பகுதி ஒரு சிறிய பகுதி தான், 1% தான் பெற்றிருக்கிறாங்க. நாட்டினுடைய 50% மக்கள் கிட்ட மொத்தம் 3% சொத்து கூட இல்லை. டாப் 10% கிட்ட 50%க்கு மேலே அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ டாப் 1% நிறைய வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர்கள் மீது சொத்து வரி போட வேண்டும், வாரிசு வரி போட வேண்டும் என்று ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டு பரிந்துரை செய்திருக்கிறது. இப்போ பிபிசி ரிப்போர்ட்டை தடை செய்த மாதிரி அது தடை செய்யலை அரசாங்கம். ஒருவேளை முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அது செய்வாங்களான்னு தெரியாது.
ஆனால் இது ஆகவே செல்வந்தர்கள் மீது எந்த வரியும் போடாமல் அவர்களுக்கு வலிக்காமல் நீங்கள் ஏழ்மையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. அடுத்து ஒரு முறையான பட்ஜெட் குறிக்கோள் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ இது வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு பட்ஜெட் நினைக்கிறீங்களா? அதான் அவர் தானே கேட்கணும். அதாவது அவர் பிஜேபி மூத்த தலைவராக மூத்த தலைவர் பீரியட் அவ்வளோதான். அவரை சுயமாக அவரே சூட்டி கொண்ட பட்டமாகிய மூத்த தலைவர். ஊடகங்கள் நீங்கள் சூட்டுறீங்க அவருக்கு அந்த பட்டத்தை. இல்லை அதான் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது இந்த பட்ஜெட் உரையை நீங்கள் படிச்சிங்கன்னா அதாவது எந்த ஒரு கோர்வையும் இல்லாமல் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அறிவிப்புகள், எந்த அறிவிப்புக்கும் வந்து அதற்கான நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது, எவ்வளோ செலவாக என்ற எந்த குறிப்பும் கிடையாது. ஆகவே இவையெல்லாம் வெற்று வாக்கியங்கள். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போய் ஃபிகர்ஸை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியுது. அதாவது நீங்கள் முறையை மட்டும் படிச்சுங்க வச்சுக்கோங்க, ஏராளமாக வார்த்தை ஜாலங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுல்ல, பாதி ஹிந்தி வார்த்தைகள் இருக்குதுல்ல, ஒரு ஹிந்தி திணிப்பும் அந்த பட்ஜெட்டுடைய உரையின் வாயிலாக நமக்கு கிடச்சிருக்குது. அது என்ன எதுவும் மூணு புரிய மாட்டாங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். சென்ற பட்ஜெட்டு சென்ற நிதியாண்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற 2021-22 நிதியாண்டில் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி ஒன்றிய அரசினுடைய மொத்த செலவு என்பது 41.8 லட்சம் கோடி ரூபா. 9 லட்சம் கோடி ரூபா. வருகின்ற நிதியாண்டில் பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது 45 லட்சம் கோடி ரூபா தான். இது ஒரு 7% கூட அதிகரிப்பு இல்லை. பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் இது சரிவு. அப்போது ஒரு ஒட்டுமொத்த ஒதுக்கீடையே உயர்த்தாமல் மக்களுக்கான திட்டங்கள் நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க? செல்வந்தர்கள்ட்டிருந்து வரியும் வசூல் பண்ண மாட்டீங்க, கடனையும் நீங்கள் திருப்பி வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. 10.5 லட்சம் ரூபா கடனை நீங்கள் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறீங்க. ஏழை மக்களுக்கு இந்த சலுகையும் கொடுக்க மாட்டீங்க. இந்த பட்ஜெட்டில் இதை நீங்கள் இதை பார்க்கணும். அதாவது இந்த பக்கம் செல்வந்தர்கள் மீது கை வைக்க மாட்டோம், அவங்களுடைய ஊக்கம் கெட்டு போயிடும், அவங்க தான் முதலீடு செய்கிறாங்க, வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க, கதையாடல் இருக்குல்ல. மறுபக்கம் நீங்கள் இந்த நாட்டினுடைய அன்னதாத்தான்னு சொல்கிறோம், உழைப்பாளிகள் உணவு போடக்கூடிய உழவர்கள், அவர்களுக்கான உரமானியத்தை வெட்டுறீங்க. அவர்களுக்கான அந்த சாமிநாதன் ஆணையம் பரிந்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மறுக்கிறீங்க, அதை பற்றி சைலண்ட்டாக இருக்கிறீங்க. மின்சார மசோதாவை திருப்பி வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த எந்த கோரிக்கைகளுக்காக ஒரு 600-க்கும் 700-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிர் நீத்தார்களோ, சட்டத்தை குப்பையில் தூக்கி போட வச்சுட்டாங்க அவங்க, உங்களை அனானப்பட்ட மோடியை கூட அதை செய்ய வச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கோரிக்கைகள் மீது அரசு எந்த விதமான ஆதரவும் இன்னி வரைக்கும் அவங்க அளிக்கலை என்பது உண்மை. பட்ஜெட்லேயும் MSP பற்றி எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அப்போது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வேலைவாய்ப்பு, அதேமாதிரி இந்த உழைப்பாளர் சட்டங்களை விலக்கிக் கொள்வது பற்றி, உழைப்பாளி மக்களுக்கு சாதகமான அம்சங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. வேலையின்மையை பற்றி எந்த முனைவு இல்லை. சொல்லப்போனால் கிராமப்புற மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், அதற்கான ஒதுக்கீடு சென்ற ஆண்டு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி 89,400 கோடி ரூபா. இந்த ஆண்டு பட்ஜெட் மதிப்பீடு 60,000 கோடி ரூபா. 1/3 எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த கோரிக்கை அந்த உழைப்பாளி மக்கள் அந்த அமைப்பில் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா 200 நாள் ஆக்கு, கூலியை உயர்த்தி கொடு. அதனால் ஒன்றிய அரசு நேர் மாறாக ஒதுக்கீடையும் குறைத்து கூலியையும் உயர்த்த மறுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கூலியை கொடுக்க மறுக்கிறது. இப்போ ஏராளமான அரியர்ஸ் வருது, அது பிறகு மாநிலங்களை சுமக்க வேண்டியிருக்கு. ஆகவே இது ஒரு வெறும் வார்த்தை ஜாலங்களால் புனையப்பட்ட ஒரு பட்ஜெட் உரையை ஒழிய, பட்ஜெட் என்பதுக்குள்ளே போனீங்கன்னா ஒதுக்கீடுகள் அதிகரிக்கல. ஒரு திரும்பி திரும்பி எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். இப்போ வேளாண்மைத்துறை, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், ஒரு 5% கூட பண அளவில் அதிகரிப்பு இல்லை. அப்போ உண்மை அளவில் சரிவு, பணவீக்க 7% தான் சரி. இது ஊரக வளர்ச்சித்துறை எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. அதில் தான் எம்என் ரேகாக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கு. என்ன சூழலில் நகர்ப்புறங்களிலும் ஒரு ரேகா வேணும், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் நகர்ப்புறத்துலேயும் இருக்கணும்னு கோரிக்கை கீழே இருக்குது. அவ்வளவு வேலையின்மை நாட்டில் இருக்குது, வேலையின்மை பிரம்மாண்டமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு பெரிய வேலையின்மை பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டு உலகத்தில் நாடுகள்லாம் கஷ்டப்படுது, இந்த இன்றைக்கு இருக்கிற பன்னாட்டு சூழலில் இந்தியா தான் ஸ்டார்ன்ற அவங்க பார்க்குறாங்க. யாரோட இவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்தியா தான் ஸ்டார், என்ன ஸ்டார் நீங்கள்? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கடுமையான அந்நிய செலவின நெருக்கடி சந்திக்க போகிறீங்க. தொடர்ந்து பின்பற்றக்கூடிய தாராளமயக்குழுவின் விளைவாக உங்களுடைய வர்த்தக பற்றாக்குறை, சரக்கு வர்த்தக பற்றாக்குறை பன்னாட்டு அரங்கில் ஏற்றுமதி மதிப்பை விட இறக்குமதி மதிப்பு பன்மடங்கு கூடி போச்சு.
அப்போ உங்கள் தேச உற்பத்தி மதிப்பில் அது ஒரு ஒரு 8-9% கூட வந்துருச்சு. அந்த வர்த்தக பற்றாக்குறை, சரக்கு வர்த்தக பற்றாக்குறை, மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அது ஈடுகட்டுவது உழைப்பாளர் மக்கள் அனுப்புகின்ற பணம், குடும்பங்களுக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து உழைச்சி அனுப்புகிறாங்க. நீரவ் மோடி விஜயமாலியா சொல்ல, சாதாரண உழைப்பாளர் மக்கள் சொல்ல, அது சுவிஸ் வங்கி போது இந்தியாவுக்கு வருது. அதே மாதிரி மென்பொருள் ஏற்றுமதி, சுற்றுலா, இப்படி சில துறைகளை வந்து நிகரமாக உங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கிது. இதெல்லாம் சேர்த்தாலும் கூட அந்த பள்ளம் பெருசாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு துண்டு விழுது. இதுக்கு பேர் தான் வந்து அந்நிய செலாவணி கணக்கில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். அது தேச உற்பத்தி மதிப்பில் 3% எட்டி கொண்டிருக்கிறது. இது ரொம்ப அபாயகரமான நிலைமை. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கைகள் அனைத்தையுமே எப்படி வளைக்க வேண்டியதுன்னா, மக்கள் நலன் சார்ந்தல்ல, இந்த அந்நிய மூலத்தை எப்படியாவது இங்கே வரவழைக்கணும், அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கணும், அவங்கள இங்கே தக்க வைக்கணும் என்ற பார்வையிலிருந்து அரசு பட்ஜெட் போடுது. அது இது ஒன்றும் பட்ஜெட்டே கிடையாது. இது பட்ஜெட்னு சொல்கிறதே வந்து ரொம்ப அதுக்கு நாகரிகமாக சொல்கிற வார்த்தை. இது வந்து இல்லை எந்த விதமாக, அதான் நீங்கள் ஏராளமாக அறிவிப்புகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன செலவுன்னு சொல்லியிருக்காங்களா பாருங்கள், படித்து பாருங்கள், ஏதாவது ஒதுக்கீடு வச்சுருக்காங்களா பாருங்கள். இல்லை இதான் போகிற போக்கில் அறிவிக்கிறது, இடையிடையே சில ஹிந்தி வார்த்தைகளை, இடையிடையே வந்து ஒரு சாமிக்கு ஒரு சொல்ல வேண்டியது. இந்த 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 ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய முத்திரை குத்தப்பட்ட ஒரு பட்ஜெட்டு, சரக்கு உள்ள கிடையாது. சென்ற ஆண்டு இந்த ஆண்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு முனைவும், இப்போ நீங்கள் வந்து ஒரு கடும் தொழில் மந்த நிலை, பன்னாட்டு சூழல் என்ன சொல்லுது, பணவீக்கம்னு சொல்லுது, மேலை நாடுகளில் ரிசெஷன் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணி டிமாண்டை ரைஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஸ்டாராகவே ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா சுற்றி பூரா இருட்டாக இருக்கும்பொழுது? அப்போ நீங்கள் கிராக்கியை மேம்படுத்த என்ன பண்ணுறீங்க, டிமாண்டை உயர்த்த என்ன பண்ணுறீங்க, ஜனங்களுடைய வாங்கு செய்ய உயர்த்த என்ன பண்ணுறீங்க, இருக்கிற நிவாரணத்தையும் பறிச்சுருக்கீங்க, அந்த 5 கிலோ தானியத்தையும் எடுத்துட்டீங்க, அந்த 5 கிலோ தானியத்தை எடுத்துட்டு நீங்கள் அறிவிக்கிற 81 கோடி மக்களுக்கு அந்த தானியம் கொடுக்க போகிறோம், இது என்ன ஏமாற்று வேலைன்னு கேட்குறேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த தானியத்தை எடுத்துட்டாங்க. அப்போது இதெல்லாம் ஒன்று ஒன்று நீங்கள் மானியங்களை பாருங்கள், வெட்டியிருக்காங்க மானியங்களை, உர மானியம், உணவு மானியம், எரிபொருள் மானியம் வெட்டியிருக்காங்க. விளைபொருளுக்கு நியாய விலை கிடைக்கல, விவசாய தொழிலாளிக்கு கூலி விலை கிடைக்கல, சாதாரண இளைஞர்களுக்கு, 3 லட்சம் இளைஞர் இங்கே நாட்டில் இருக்காங்களே, ஒரு 8% மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்ன தீர்வு இந்த அரசாங்கம் வச்சுருக்குது? ஏதாவது திட்டம் இருக்கா? நீங்கள் வந்து சும்மா ஆத்ம நிர்பார் அப்படி இப்படின்னு ஏதோ புரியாத வார்த்தைகளை மட்டும் சொல்லி எப்படி தீர்க்க போகிறீங்க? அதனால் இது எந்த வகையிலையும் வந்து இது ஒரு பட்ஜெட்டே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. பட்ஜெட் வாசிட்டு இருக்கும்போது செபிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. இப்போ அதானி விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்து கூட அங்கே வாய் திறந்து பேச தயார் நிலையில் இல்லை. அப்படி இருக்கும்போது செபிக்கு கூடுதல் ஒரு அதிகாரம்ங்கிறது தேவைதானா? கூடுதல் அதிகாரம் கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? செபிக்கு கொடுத்த அதிகாரத்தை அவங்க ஒன்றும் பண்ணல, என்ன முடிஞ்சு போச்சு, அப்படி ஒரு டாக்டிக்ஸ் இருக்கலாம்ல. நீங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப நேர்மையாக, ஓஹோ செபிக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, எதுவும் செய்ய போகிறாங்கிற ஒரு கனவுல நீங்கள் இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், அதான் நீ விவகாரம் இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, ஒரு ஆள் பொது வெளியில் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு, இந்த அரசை பற்றிய பார்வை எப்படி இருக்குது மக்கள் மத்தியில்னா, ரொம்ப நெருக்கம் அதானி குடும்பத்துக்குன்ற ஒரு பார்வை இருக்குது. அது ரைட்டாக தப்பாகலாம் போகல. குறிப்பாக இந்த பிரதம மந்திரியை அவர் ரொம்ப ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில், 2002-2003 காலகட்டத்தில் தூக்கி நிறுத்தியதே அதானி தான். அங்கே வந்து இந்த வைப்ரண்ட் குஜராத் விழா நடத்தி மோடிக்கு மறுபடியும் ஒரு பொதுவெளியில் வந்து வெளிச்சம் கொடுத்தது அவர் தான். ஆனால் அந்த உறவு இன்றைக்கு வரை நீடிக்கிறது. அதனால தான் வந்து அவருடைய விமானங்களில் பிரதமரை பயணிப்பதும், பல நாடுகளுக்கு பிரதமர் அவர் கூட சென்று அவருக்கான ப்ராஜெக்ட்ஸை வாங்கி கொடுப்பதும், இலங்கை துறைமுகமாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா சுரங்கமாக இருக்கட்டும். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இந்திய ஒன்றிய அரசுக்கும் அதானி குடும்பத்திற்கும் மிக நெருங்கிய உறவு இருப்பதான ஒரு பார்வை ஜனங்க மத்தியில் இருக்குது. ஒருத்தர் பொதுவெளியில் குற்றச்சாட்டு வச்சுட்டாரு, அதானி வந்து அதுக்கு பதில் சொல்லலை, ஹா ஊ நான் கோர்ட்டுக்கு போகிறேன், ஆச்சா பாச்சா நீ யார் நினைக்கிறேன் பாரு, என்ன நான் தான் பேட்டர் ரவுடி அப்படின்னு பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் அதானி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இவன் ஏதோ இது பண்ணுறான், இவன் சொல்கிறான் உண்மையே இல்லை, நான் கோர்ட்டில் சந்திக்கிறேன்னா வீராப்ப பேசிட்டு கோர்ட்டுக்கு போகல. இது தேசத்தின் மீதான தாக்குதல், அதான் கோர்ட்டுக்கு போகல. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாருனா கதையாடலை மாற்றுறாரு. இது வந்து அதானி என்ற நபர் மீதோ அந்த குடும்பத்தின் மீதோ தொடுக்கப்பட்ட தாக்குதல் இல்லை. ஒரு அந்நிய கம்பெனி இந்திய நாட்டை குறிவைத்திருக்கிறது. முதல்ல என்ன சொன்னார், இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்ஐசி போன்ற பெரிய நிறுவனங்களாக இங்கே இது பண்ணியிருக்காங்க, எனக்கு எதனாச்சும் ஆச்சுன்னா அவங்க காலி ஆயிடுவாங்க என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதை உடனே எடுத்து அந்த ஆர்எஸ்எஸ் கோஷ்டி வந்து இது பூரா அதானியை நம்ம காப்பாற்றணும், நாட்டின் கடமையை அதானியை காப்பாற்றுறது தான்,
அப்படி மோடி காப்பாற்றது கூட பின்னாடி போயிடுச்சு. அதானே காப்பாற்றது வந்துடுச்சு, அதானே காப்பாற்றது மோடி வேணும், மோடியை காப்பாற்ற யார் வருவாங்க நமக்கு தெரியல. அரசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குங்க. பொதுவெளியில் இப்படி ஒரு பார்வை இருக்கும்பொழுது அரசு என்ன செய்யணும்? சரி ரைட்டுப்பா, அவன் இப்படி ஒன்று சொல்லியிருக்கிறான், நீ இப்படி இல்லைன்னு சொல்கிற, நாங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்க முடியாது. ஆக ஒரு என்கொயரி, பாரபட்சமற்ற ஒரு என்கொயரி நடத்தணும். அது நாங்களே நடத்தினா கூட மக்கள் ஜனங்கள் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ நெருக்கம் நமக்குள்ளார இருக்குது. அது ஒரு சுயேட்சையான சுப்ரீம் கோர்ட் போன்ற அமைப்பு மூலமாக அந்த விசாரணையை நடத்தலாம் என்று இந்த அரசு சொல்லுமா? சொல்ல வாய்ப்பு இருக்கா? பட்ஜெட்டில் அதை பற்றி ஏதாவது மூச்சு விட்டாங்களா? ஏன் விடலை? இதுவும் ரகசியம் இல்லையே, பொதுவெளியில் இருக்கே இந்த பிரச்சனை. ஆனால் அதுக்கு ஒரு கைதட்டுற கூட்டம் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்பப்போ கைதட்டுவாங்க, பட்ஜெட் குறையும் போது புரிஞ்சுதோ புரியலையோ கைதட்டுவாங்க. பட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இது இந்த அரசு பெரும் நிறுவனங்கள் கார்ப்பரேட்டுகளை சார்ந்து தான் நாட்டின் வளர்ச்சியை பெற முடியும் என்று கருதுகிறது. பிரதமரும் நிதியமைச்சரும் கடந்த காலங்களில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாங்க, சொத்துக்களை உருவாக்குவது கார்ப்பரேட்டுகள். அப்புறம் அவர் முன்னே கேட்டேன், சரி கொரோனா வந்துச்சு அப்போலாம் அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்களே கார்ப்பரேட்டுகள்லாம், அப்போ என்ன ஆச்சு உற்பத்தி இருந்துச்சா? தொழிலாளி இல்லாட்டா உற்பத்தி இல்லைங்கிற உண்மையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும்ல. சொத்துக்களை உருவாக்குவது உழைப்பாளி மக்கள், ஆனால் இவங்க கதையாடல்படி சொத்துக்களை உருவாக்குவது கார்ப்பரேட்டுகள். ஆகவே அவங்களுக்கு எல்லா செலவையும் கொடுக்கணும். அப்போ என்ன நம்பிக்கையில் அவங்க முதலீடு செய்வாங்க, வேலைவாய்ப்பு ஏற்படும்? நான் கேட்குறேன், நீங்கள் எங்கேயாவது ஒரு 5 வருஷமாக கொடுத்துருக்கீங்களா, ஒரு கணக்கு கொடுங்க, இவ்வளோ செலவு கொடுத்தோம், இவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாகிட்டு கணக்கு கொடுங்க. நான் ஒன்றும் இல்லைன்னா கண்மூடித்தனமாக சொல்லலை, ஒரு கணக்கு உங்களுக்கு கிடையாது. இது பூரா ஒரு கதையாடல், அவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கு சாதகமான ஒரு கதையாடல். உழைப்பாளி மக்களை சார்ந்து இந்த நாடு வளர்ந்துருந்தால் எங்கேயோ போயிருக்கும் அந்த நாடு. இன்றைக்கி எல்ஐசி எவ்வளோ உபரி ஈட்டுது, எஸ்பிஐ ஏன் உபரி ஈட்டுது, அல்லது வந்து விவசாயம் ஏன் தழைக்குது? அரசினுடைய தடைகளையும் மீறி உழைப்பாளி மக்களின் வியர்வையால் அது முன்னேறுகிறது. ஆனால் அதுக்கு மரியாதை கிடையாது, உடமைக்கு மட்டும்தான் மரியாதை நம்ம நாட்டில், உழைப்புக்கு அல்ல. அது எப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து அங்கீகரிச்சுட்டு போவீங்க? என்னால் அங்கீகரிக்க முடியாது. நிதி பற்றாக்குறை வந்து 6.4 இருக்குது, அடுத்த ஆண்டுகள் வந்து இது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிடிபியின் சதவிகிதமாக அவங்க சொல்லுது ஃபிஸ்கல் பற்றாக்குறை, வெறும் நிதி பற்றாக்குறை இல்லை. அப்போ இது உள்ள ஒரு சூட்சமாக இருக்குது, ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்று சொன்னால், நீங்கள் ஒரு பக்கம் செலவு சைடில் மொத்த செலவையும் வச்சுருங்க, நடப்பு செலவுகள், இப்போ நிர்வாகம் நடத்துறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லாம், ப்ளஸ் நீங்கள் முதலீடுகள் மேற்கொண்டால் அந்த செலவையும் வச்சுருங்க, அரசின் நடப்பு மற்றும் மூலதன செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வரவாக நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கில் ஃபிஸ்கல் பற்றாக்குறை கணக்கில் கடன் அல்லாத வரவுகள் மட்டுமே வரவாக கருதப்படும். அப்போ நீங்கள் பொதுத்துறை சொத்துக்களை விற்று காசு கிடச்சா ஓகே, பொதுத்துறையின் உங்கள் லாபத்தை நீங்கள் பெறலாம், அரசு பல்வேறு பணிகளுக்கு கட்டணங்கள் வாங்கலாம், அரசு உடைமையான நிறுவனங்களுடைய லாபங்கள் அவங்களுக்கு கிடைக்குது, ப்ளஸ் வரி வருமானம் கிடைக்குது, இதெல்லாம் ஓகே. ஆனால் கடன் வாங்கி அரசு செலவு செய்யக்கூடாது என்ற தத்துவம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. என்ன நான் கேட்குறேன்னா, அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, கார்ப்பரேட்டுகள் யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க? யாராவது தேர்ந்தெடுக்கல. அவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க, பொதுத்துறை வங்கிகள் கடன் வாங்கி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்பப்போ வந்து சரிப்பா, நீங்கள் கடன் திருப்பி கொடுக்க வேணாம் வேறு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஒரு மக்களுக்கு விடை சொல்ல வேண்டிய பொறுப்பு இல்லாத பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கடன் வாங்கி முதலீடு செய்யலாம், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது என்றால் அது என்ன நியாயம்? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன அணுகுமுறை இருக்குது? தாராளமயம் அணுகுமுறை இருக்குது. அதிதீவிர தாராளமயம் என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கு மட்டும் பார்க்கணும், தொழிலாளி சிக்கல் பண்ணாங்கன்னா அவன் பிடிச்சி உள்ளே போடணும், விவசாயிகள் பிரச்சனை பண்ணாங்கன்னா பிடிச்சி உள்ளே போடணும், டியர் கேஸ் அடிக்கணும், இதுதான் வேலையை அரசாங்கத்துக்கு. என்ன மக்கள் நலன்னு அரசாங்கம் பார்க்க வேண்டாமா? ஆனால் இவங்க தேரியப்படி அரசாங்கம் அதை பூரா கார்ப்பரேட்டுக்கு விட்டுருணும் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த கதையாடலை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பட்ஜெட்லேயும் வந்து அதுதான் அடங்கியிருக்கு, இன்சென்டிவ்ஸ். இப்போ செல்வந்தர்களுக்கு நம்ம இன்சென்டிவ் கொடுத்தா அவங்க முதலீடு செய்வாங்க, வேலை கிடைக்கும் என்ற கதையாடலை அனுபவம் மறுக்கிறது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்போது வர நிதியாண்டில் வந்து 15.43 லட்சம் கோடி வந்து கடன் வாங்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கடனை வந்து எப்படி அடைப்பாங்க, இல்லை எந்த விஷயத்துக்காக அந்த கடன் வாங்க? அதாவது அரசு கடன் வாங்கவே கூடாது என்ற நிலைப்பாடு நான் ஏற்பதில்லை. பதிலே உங்களுக்கு சொன்னேன், பெரும் தனியார் நிறுவனங்கள் அரசு வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்கு. அரசுகளும் கொஞ்சம் நியாயமாக அவங்கள்ட்ட வந்து சரி நீங்கள் கொடுக்காட பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஜனங்களுடைய ஆதரவினால் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசு
ஜனங்களுக்கு பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. வரிகள் போடுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. ஆகவே செலவுகள் குறைந்தபட்சமாக மேற்கொள்வதற்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கடன் வாங்குவதே தவறு நிலைப்பாட்டாக இருக்க மாட்டேன். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, கடன் வாங்குவது அவசியம் என்றால் வாங்கலாம், அதை நல்லா பயன்படுத்தி அதன் உபரிகளை உருவாக்கி அதை அடைக்கலாம். அதைவிட முக்கியம் என்பது, பெரும் செல்வந்தர்கள் பெரும் கம்பெனிகள் மீது முறையாக வரி போட்டு வசூல் பண்ணுங்க. இந்த நாட்டில் தாங்க உலகத்திலேயே சொத்து வரி கிடையாது, வாரிசு வரி கிடையாது, மிக குறைந்த கார்பரேட் வரிகள். அது இவங்க அரசாங்கம் வந்து நீங்கள் கடன் கொடுக்காட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது கூட சட்டத்தில் இல்லாட்டி கூட அவங்க பண்ணுறாங்க. பட்டு டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், நீங்கள் எந்த துறையை வலுப்படுத்தணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அப்பப்போ அரசியல் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறீங்க. உண்மையிலே நீங்கள் என்ன செய்யணும், இந்த துறைகளை வலுப்படுத்தி வரி ஏய்ப்பவர்களை கராராக கண்காணித்து வரியை வசூல் பண்ணவா வேண்டாமா? நான் கேட்குறேன், அரசாங்கமே பல்வேறு நேரங்களில் பாராளுமன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது கொடுபடா வரி இவ்வளோ இருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆனால் கொடுக்கப்படாத வரி இவ்வளோ லட்சம் கோடி ரூபா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னையா நீ பண்ண போய், ஒரு மாண்புமிகு சிதம்பரம் உட்பட அவர் பேசும்போது அவர் ஆட்சி இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இவ்வளோ லட்சம் கோடி ரூபா பாக்கி இருக்குது. அப்போ என்ன பண்ணீங்க, அப்போ வசூல் பண்ணலாம் உங்களுக்கு உள்ளார போட்டுடலாமா? ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, உள்ளார போட வேண்டிய ஆளு பூரா வெளியே இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க பூரா உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு தலைகீழான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. எய்ம்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம மருத்துவமனை ஞாபகம் வருதோ இல்லையோ, தமிழகமும் சு வெங்கடேசன் எம்பி அவர்களும் ஞாபகம் வந்துருவாங்க, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஞாபகம் வந்துருவாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் எய்ம்ஸ் தொடர்பான ஒரு எந்த ஒரு சொல்லாடலுமே இதில் பயன்படுத்தலைங்களே? அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, நீங்கள் மக்களவையில் மாநிலங்களவையில் கேள்விகளை எழுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நலாணி விவகாரத்தை கேளுங்க, எய்ம்ஸு மற்ற விஷயங்களை நீட்டு கேளுங்கலாம் சொல்லியிருக்காரு. அவங்க பண்ணுவாங்களா பண்ணலையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற மந்திரிகள் பண்ணுற கூத்துலேயே முதலமைச்சருக்கு பல நெருக்கடிகள் வர்றதாக அவரே ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொதுவாகவே இந்த பட்ஜெட்டில் மாநிலங்களின் உரிமைகளில் மத்திய அரசு நிறைய கை வைக்குது. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸு, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸு இப்படி நிறைய கொண்டாடுது. அதுக்கான டிசைன் அப்புறம் அவங்க பண்ணுவாங்க. அவங்க களத்துலேயே அவங்க இல்லை, நான் பல கமிட்டிகளில் செயல்பட்டுருக்கிறேன், அவங்களுக்கு ஒன்றும் ஃபீல்டை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு ஐஏஎஸ் ஆகிதோ பரிசை பாஸ் பண்ணிட்டா நாடு பூரா எல்லாம் பண்ணிட முடியுமா? ஆனால் இதில் என்ன டேஞ்சர்னா, எய்ம்ஸை பற்றி எவ்வளோ வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு செங்கல் கூட அங்கே வேணா ஊரில் வந்து ஒரு செங்கல் வச்சாரான்னு தெரியாது. இவங்க செங்கல் விவகாரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க, ஏன்னா ராமோஜன் மொபைலில் செங்கல் அடுக்கி அடுக்கியே நிறைய விவகாரம் பண்ணாங்க நாடு பூரா. ஆனால் எய்ம்ஸில் ஒரு செங்கல் இடத்து கூட அவங்க தயாராக இல்லை. அதனால் இது தமிழக மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய வஞ்சனை என்று தான் சொல்லணும். இதேமாரி அந்த சேத்துக்கும் ஏதோ ஒரு விவகாரத்தை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு புதிய கதையாடலை. ஒரு பக்கம் எஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அது பாதை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆள் ஆளுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்றிய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கை மூலமாகவும் சரி பிற வகைகளும் சரி வருகின்ற உதவி என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ பல மாநிலங்களை இணைத்து நாம் ஒரு கூட்டு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறையை எதிர்த்து இன்னும் கூடுதலாக சமஷ்டி அடிப்படையில் மத்திய ஒன்றிய அறிவுகள் ஒன்றிய மாநில உறவுகள் இருக்க வேண்டும், ஃபெடரலிசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஒரு காலகட்டத்தில் திராவிட கட்சிகள் அதெல்லாம் பேசிச்சு, இன்றைக்கி திராவிட மாடல் பேசுகிறாங்க. ஆனால் மாநில உரிமைகளுக்காக வலுவாக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது, ஏன்னா ஒரு சில இப்போது இந்த பக்கம் கொஞ்சம் பிளவுகள் ஏற்பட்டால் அந்த பக்கம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிற பார்வைகள்லாம் நாட்டில் மல்லி கிடக்குது. ஆனால் அப்படிலாம் ஜோதியில் கரையாமல் ஒரு கொள்கையில் நின்று அவங்க செயல்பட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக நன்றி சார் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றி. துள்ளி வரும் ரோஷமான மாடுகள், அடக்கமாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள், பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொல்லேறுகள், உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள், மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு, பேட்டைக்காளி இயக்குனர் ல ராஜ்குமார் எழுதும் திமில், இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.